சிவன் மேலே ரொம்ப பிரியம் உள்ளவங்க நீங்கள். முன்ன ஒரு காலத்தில் தர்மராஜன் நாரத முனிவர்கிட்ட கேட்ட ஒரு விஷயத்தை உங்களுக்கு சொல்கிறேன். நர்மதை ஆத்தங்கரையில் கர்ணகின்னு ஒரு ஊர் இருந்துச்சு. அங்கே ஒரு பிராமணன் தன் மனைவியை தன்னோட ரெண்டு பையன்கள்கிட்ட ஒப்படைச்சிட்டு காசி யாத்திரை போனார். காசியிலேயே தங்கியிருந்தார். ஒரு நாள் அங்கேயே இறந்தும் போயிட்டார். ரெண்டு மகனும் செய்ய வேண்டிய அந்திம காரியங்களை எல்லாம் செஞ்சு முடித்தாங்க. இறந்தவரோட மனைவி மகன்கள் மேலே உள்ள பிரியத்தால் அவங்கள பார்த்துக்கிட்டு அவங்களுக்கு கல்யாணம் பண்ணி வச்சாங்க. முன்னோர்கள் வச்சுட்டு போன சொத்துக்களை ரெண்டு மகன்களுக்கும் பிரித்து கொடுத்து தன் பாதுகாப்புக்குன்னு கொஞ்சம் செல்வத்தையும் வச்சுக்கிட்டாங்க. கொஞ்சம் நாட்களில் அதை தர்ம வழியில் செலவு பண்ணி புண்ணியம் தேடி வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஒரு நாள் மகன்கள் ரெண்டு பேரும் அவங்க அம்மா கிட்ட, அம்மா உனக்கு மனசில் ஏதாவது குறை இருக்கான்னு கேட்டாங்க. அதுக்கு அவங்க, ஆமாம், நிறைவேற வேண்டிய ஆசை ஒன்று இருக்குது, அதை செஞ்சிங்கன்னா எனக்கு நல்ல மரணம் ஏற்படும். அது என் மூத்த மகன் செய்ய வேண்டியது. நான் காசியில் இறக்கலைனாலும் என் எலும்புகளை கங்கையில் விடணும், அதுதான் என்னோடய ஆசை. அப்படி செஞ்சால் எனக்கு நல்லது நடக்கும்னு சொன்னாங்க. மூத்த மகனும், அம்மா நீ உயிர் நீத்ததுக்கப்புறம் உன் காரியத்தை நீ சொன்னபடி செஞ்சு முடித்ததுக்கு அப்புறம்தான் நான் என் காரியங்களை செய்வேன்னு சத்தியம் செஞ்சார். உடனே அம்மாவும் சிவனை நினச்சபடி சிவனை கும்பிட்டு வாழ்ந்து உயிரை விட்டாங்க. பசங்க ரெண்டு பேரும் நல்லபடியாக அவங்க அம்மாவை தகனம் பண்ணி மற்ற சடங்குகளையும் சிறப்பாக செஞ்சு முடித்தாங்க. முதல் மாதம் செய்ய வேண்டிய சடங்குகளை முடிச்சுட்டு மூத்த மகன் சுவாதன் சீக்கிரம் வந்துடுவேன்னு சொல்லி மனைவி மகன்களை வீட்டிலையே விட்டுட்டு ஒரு வேலையால் துணையோட அம்மாவோட எலும்புகளை எடுத்துக்கிட்டு காசிக்கு புறப்பட்டார். கொஞ்சம் தூரம் நடந்ததுக்கப்புறம் இருட்டிடுச்சு. அதனால் அங்கே வழியில் ஒரு பிராமணர் வீட்டில் தங்கினாங்க. அங்கே சந்தியாவந்தனமும் மற்ற தினசரி செய்ய வேண்டிய கடமைகளையும் முடிச்சுட்டு சிவபெருமானை கும்பிட்டு இரவு பொழுது இருந்தாங்க. அப்போ அங்கே ஒரு அதிசயம் நடந்தது. அந்த வீட்டில் பசு ஒன்று இருந்துச்சு. அந்த வீட்டு பிராமணன் இன்னும் பால் கறக்கலையான்னு கேட்டபடியே கண்ணுக்குட்டியை அவிழ்த்து விட்டார். மனைவியை கூப்பிட்டார். அப்புறம் கண்ணுக்குட்டி கயிற்றை பிடிச்சி இழுத்துட்டு போனார். அவர் இழுத்த வேகத்தில் கண்ணுக்குட்டி அவர் காலை மிதிச்சிடுச்சு. அதனால் அது மேலே கோபப்பட்டவர் அதை கம்பால் அடித்து அது பால் குடிக்க விடாமல் ஒரு தூணில் கட்டி போட்டார். கண்ணுக்குட்டி குடிக்காத பால் பசுவோட மடியிலேயே இருந்ததால் பசு ரொம்ப அழுதுது. அந்த இறைச்சலை கேட்ட கண்ணுக்குட்டி, அம்மா நீ ஏன் இப்படி கத்துறேன்னு கேட்டது. அதுக்கு அந்த பசு, அவன் உன்னை கம்பால் அடிச்சிட்டானேன்னு சொன்னது. அதுக்கு கண்ணுக்குட்டி, அம்மா நாம் நம்ம பூர்வ ஜென்ம கர்மாவோட விளைவுகளை அனுபவிக்கிற ஜீவராசிகள், அதனால் நம்ம கர்ம வினைகளை அனுபவிக்கிறதுலேருந்து நாம் தப்ப முடியாது. முந்தின ஜென்மங்களில் நாம் சிரிச்சுக்கிட்டே செஞ்சதை இப்போ அழுதுகிட்டே அனுபவிக்க வேண்டியிருக்கு. நம்ம கர்ம வினைகளால் ஏற்படுற சுக துக்கங்களை அனுபவிக்காமல் தப்ப முடியாதுன்னு சொல்லிச்சு. அதுக்கு அந்த பசு, மகனே நீ சொல்கிறது சரிதான், இருந்தாலும் சம்சார மாயையால் என் மனசு ரொம்ப கஷ்டப்படுது, நான் அழுதும் அது அடங்கலைன்னு சொல்லிச்சு. அதுக்கு கண்ணுக்குட்டி, நீ அழுது என்ன ஆக போகுது, அனுபவிக்க வேண்டியதை அனுபவிச்சு தான் தீரணும்னு சொன்னது. அதுக்கு அந்த பசு, எனக்கு ஏற்பட்ட இதே கதி இந்த பிராமணனுக்கும் ஏற்பட்டாதான் என் மனசு அமைதியடையும், அப்போ தான் அவன் உன்னை அடித்ததால தான் அவனுக்கு இப்படி ஒரு சங்கடம் நேர்ந்துச்சுன்னு அவன் உணர்வான். மகனுக்கு ஒரு கஷ்டம்னா பெற்றவங்களுக்கு அது அதை விட பெரிய கஷ்டமாக இருக்கும். நாளைக்கு விடியிறப்போ அவன் பையனை ஏன் கொம்பால் குத்த போகிறேன், அவனும் இறந்துருவான்னு சொல்லிச்சு. அதுக்கு அந்த கண்ணுக்குட்டி, அம்மா நாம் இதுவரை செஞ்சதுக்கு அனுபவிக்கிறது பத்தாதா, இந்த பிரம்மகத்தி தோஷத்தை வேற அனுபவிக்கணுமா, இவர் பையனை நீ கொன்னா உனக்கு திரும்பியும் அதே மாதிரி கஷ்டம் வரும். நல்லது செஞ்சால் ஸ்வர்க்கமும் கெட்டது செஞ்சால் நரகமும், நல்லது கெட்டது ரெண்டையும் செஞ்சால் மனுஷப்பிறவியும் கிடைக்கும். நம்ம செய்கிற செயல்களால் ஏற்படுற வினைகள் எல்லாம் அனுபவிச்சு முடிச்சு இனி நல்லது கெட்டதுன்னு எதுவும் இல்லை அனுபவிக்கங்கிற நிலையில தான் நமக்கு இறைவனோட இணைகிற அந்த முக்தி நிலை கிடைக்கும். அதனால் இப்படி ஒரு பாவ செயலை நீ செய்ய வேண்டாம். என்ன அவன் அடிச்சிட்டான்னு நினைக்கிறியே, நான் யாரு நீ யாரு, நீ அம்மாவும் இல்லை நான் உன் பையனும் இல்லை, அம்மா அப்பா சொந்தங்கள் நண்பர்கள் சுற்றத்தார்னு சொல்கிற எல்லாமே போய் எல்லா ஜீவராசிகளும் அவங்கவுங்க கர்ம வினையை அனுபவிச்சே தான் தீரணும். அதனால் இதை எப்பவும் மனசில் வச்சுட்டு நல்லதே செய்யணும், கெடுதல் செய்யக்கூடாதுன்னு சொல்லிச்சு. அதுக்கு அந்த பசு, உனக்கு நேர்ந்ததை பார்த்துட்டு அதை அவங்களுக்கு எப்போ திருப்பி செய்யறதுன்னு நான்
பத பதக்கிறேன். பிரம்மகத்தி தோஷம் வரும்னு சொன்னி இல்லை, அதை போக்கிக்க எனக்கு ஒரு புண்ணிய ஸ்தலம் தெரியும். இந்த பிராமண பையனை கொன்னுட்டா என் உடம்பு கருத்துரும். அந்த பிரம்மகத்தி தோஷம் போன உடனே என் உடம்பு திரும்பி வெள்ளையாயிடும்னு சொல்லிச்சு. கண்ணுக்குட்டி ஒன்றும் பேசலை. சுவாதனுக்கு மிருக பாஷை புரியும். அதனால் இதெல்லாம் கேட்டவர் இனி நடக்க போகிறதையும் பார்த்துட்டு இங்கிருந்து கிளம்பலான்னு முடிவு பண்ணினார். மறுநாள் காலையில் நல்லா விடிஞ்சது. அந்த வீட்டு பிராமணர் தூங்கிட்டு இருந்த சுவாதனை பார்த்து விடிஞ்சிருச்சே, இன்னும் தூங்கிட்டு இருக்கீங்களேன்னு சொல்லி எழுப்பினார். சுவாதனும், எனக்கும் என் வேலையாளுக்கும் இன்னும் கலப்பாக இருக்குது, அதனால் இன்னும் ரெண்டு நாழிகை இங்கே படுத்திருந்துட்டு கிளம்புறோம்னு ஒரு காரணத்தை மாற்றி சொல்லிட்டு தூங்குறவரை போல இருந்தார். அப்போ பால் கறக்கும் நேரமாச்சு. வேற வேலையாக அவர் வெளியே போக இருந்ததால் அவர் மகன்கிட்ட நீ கண்ணுக்குட்டியை அவிழ்த்து விடுன்னு சொல்லிட்டு போயிட்டார். அந்த பையனும் கண்ணுக்குட்டியை அவிழ்த்து விட அவங்க அம்மா பால் கறக்க வந்தாங்க. பசு பால் சுரந்ததை பார்த்ததும் திரும்பியும் கண்ணுக்குட்டியை ஒரு கம்பால் அடித்து இழுத்து இறுக்கி கட்டினான். பசு பயங்கரமாக கோவப்பட்டு அந்த பையனை அதோட கொம்பால் குத்துச்சு. பையன் பாஞ்சு போய் கீழே விழுந்து மயக்கமாயிட்டான். அதை பார்த்தவங்க அவன் அப்பா கிட்ட ஓடி போய் சொல்ல, அவரும் மற்றவங்களும் தண்ணி எடுத்துக்கிட்டு வர சொல்கிறப்பவே அந்த பையன் உயிர் போயிடுச்சு. எல்லாரும் அழுது புலம்பினாங்க. அந்த வீட்டு வேலைக்காரன் பசுவை அடித்து அழுத்து விட்டுட்டார். வெள்ளை நிறமாக இருந்த அந்த பசு கருப்பு நிறமாக மாறிடுச்சு. சுவாதனும் அவன் வேலையாலும் அந்த பசு போன வழியில் அதை பின்தொடர்ந்து போனாங்க. பசுக்கு பிரம்மஹத்தி தோஷம் வந்தது. நர்மதா நதிக்கு போனது. நந்திகேஸ்வரர் பக்கத்தில் இருக்கிற தெய்வத்தன்மையான தண்ணியில் மூன்று முறை மூழ்கி குளிச்சுது. திரும்பியும் வெள்ளை நிறமாக மாறுச்சு. வந்த வழியே திரும்பி போயிடுச்சு. அந்த தண்ணியில் குளித்து பிரம்மகத்தி தோஷம் போனதை பார்த்து ஆச்சரியப்பட்ட சுவாதனும் அவன் வேலையாலும் அதில் குளித்து நந்திகேஸ்வரரை கும்பிட்டு கிளம்புனாங்க. அவங்க போனப்போ அவங்க எதிரில் நகைகளெல்லாம் போட்டுட்டு ஒரு பெண்மணி வந்தாங்க. நீங்கள் எங்கேருந்து வர்றீங்கன்னு இவங்க ரெண்டு பேரையும் பார்த்து அந்த பெண்மணி கேட்டாங்க. சுவாதனும் நடந்தது எல்லாத்தையும் சொன்னார். அதுக்கு அந்த பெண்மணி, நீ எங்கே அந்த அதிசயத்தை பார்த்தியோ அங்கேயே இந்த எலும்புகளை விட்டுடு. உங்கள் அம்மா திவ்ய தேகத்தோடு ஸ்வர்க்கம் போவாங்க. ஒவ்வொரு வருஷமும் வைகாச சுத்த சப்தமி அன்னைக்கு இங்கே கங்கை வருவா. இன்னைக்கு அந்த வைகாச சுத்த சப்தமி, நான் தான் கங்கை, அங்கே தான் போகிறேன்னு சொல்லி மறைஞ்சிட்டாங்க. சுவாதனும் திரும்பியும் நர்மதை நதி பக்கத்தில் இருக்கிற நந்திகேஸ்வரத்துக்கு போய் அவங்க அம்மா அஸ்தியை நதியில் போட்டார். அப்படி செஞ்சதுமே அவங்க அம்மா தெய்வீக உருவத்தோடு தோன்றி, மகனே நீ பாக்கியசாலி, உன் கடமைகளெல்லாம் செஞ்சு முடிச்சவனான, உன் வம்சத்தை நீ புனிதம் அடைய வச்ச, உனக்கு தனம் தானியம் ஆயுள் வம்சவிருத்தி எல்லாம் கிடைக்கும்னு வரம் கொடுத்துட்டு நல்ல கதி அடைஞ்சாங்க. அன்னையிலிருந்து அந்த தீர்த்தம் பிரபலம் அடைஞ்சிச்சு. நந்திகேஸ்வரத்துக்கு பக்கத்தில் நர்மதை நதியில் குளித்தா நினச்சது நடக்கும்னு தெரிஞ்சுக்கிட்டாங்க. இந்த சம்பவம் நடக்கிறதுக்கெல்லாம் முன்னாடி ருஷிகைன்னு ஒரு இளம் பிராமண விதவை இந்த ஸ்தலத்துக்கு போய் கடுமையாக சிவபூஜை செஞ்சிட்ருந்தாங்க. அப்போது மூடன்னு ஒரு அசுரன் அவங்க சிவபூஜை செய்யக்கூடாதுன்னு பல மாதிரியாக சொல்லிட்டு இருந்தான். ஆனால் ருஷிகை தொடர்ந்து சிவபூஜை பண்ணுறதை பார்த்த அந்த அசுரன் தன்னோட கோரமான உருவத்தை காமிச்சு பயமுறுத்தினான். பயந்து போன ருஷிகை சிவ சிவன்னு சிவன் பேர்களை நினச்சி சிவபெருமான் கிட்ட சரணடைஞ்சு தன்னை காப்பாற்றணும்னு கும்பிட்டாங்க. நந்திகேஸ்வர சிவன் அவங்க முன்னாடி தோன்றினாங்க. பயப்படாத, நான் உன்னை காப்பாற்றுவேன், அந்த அரக்கன் தானாகவே போயிடுவான், எல்லாரையும் காப்பாற்ற தான் நான் இங்கே இருக்கேன்னு சொன்னார். ருஷிகை செஞ்சு கும்பிட்ட மண்ணால் ஆன லிங்கத்தில் மறைஞ்சார். அந்த சமயம் கங்கையும் ருஷிகை முன்னாடி தோன்றினாங்க. என்ன வரம் வேணும்னு கேட்டாங்க. அதுக்கு ருஷிகை, எனக்காக ஒவ்வொரு வைகாச சுத்த சப்தமி அன்னைக்கும் இங்கே பிரதட்சமாக இருக்கணும்னு வரம் கேட்டாங்க. அந்த வரத்தை கொடுத்த கங்கை ஒவ்வொரு வருஷமும் அங்கே வர்றாங்க. அதனால் அந்த நாளில் அந்த தீர்த்தத்தில் குளித்தா சகல பாவமும் போகும். முனிவர்களே, நீங்கள் கேட்ட சிவகதைகளில் நந்திகேஸ்வர மகாத்தியமும் ஒன்று.